வசனத்தை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வணக்கங்கள். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்ற இறைவார்த்தை மூலம் இறப்பினிலும் அனைவரும் வாழ்வார் என்ற கத்தோலிக்க நம்பிக்கையை அறிக்கையிட்டுள்ளார். இறைமகன் இயேசு, நமது சிந்தனைகள் எண்ணங்கள் வேறு, கடவுளின் எண்ணங்கள் வேறு, மனிதனின் எண்ணங்கள் காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்றால் போல் மாறும். கடவுள் அவ்வாறு இல்லை. மனித சக்தியால் எல்லாம் முடிவதில்லை. மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இறை சக்தியை நாம் வாழ்வில் உணர வேண்டும். இதே கத்தோலிக்க நம்பிக்கையில் பயணிக்க தொடரும் பலியில் பங்கேற்போம். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலில் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவின் எருசலேம் நோக்கிய பயணத்தில் சீடர்களோடு கூடவே நாங்களும் பயணிக்கிறோம். பயணத்தின் பாதையில் பல நல்ல படிப்பினைகளை சீடர்களுக்கு கொடுக்கிறார். அந்த படிப்பினைகள் எங்கள் விசுவாச பயணத்துக்கு உணவாக அவர் அதை தருகிறார். இந்த பலியிலும் ஆண்டவரோடு இன்னும் ஒரு படி நெருக்கமாக இயேசுவை சுவைத்து நேசித்து விசுவாச பயணம் செய்ய பலியில் மன்றாடுவோம். சிரம் தாழ்த்தி ஆண்டவருடைய இந்த உன்னதமான தெய்வீக பலியிலே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கி
எங்களுக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்களை மனதாலே ஒப்பு கொடுத்து மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாபி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல் மனத்தவர்க்கு
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றி வீராக. அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உப்புடன் உமக்கு ஒழியம் புரிய அருள் வீராக. உம்மோடு துயாவினைக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்கபெயர் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சகோதரர்கள் எழுவரும் அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுள் ஒருவர் மற்றவர்களின் சார்பில், நீ எங்களிடமிருந்து கேட்டறிய விரும்புவது என்ன? எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை மீறுவதை விட நாங்கள் இறக்க துணிகின்றோம் என்றார். தாம் இறுதி மூச்சு விடும் வேளையில், நீ ஒரு பேயன், நீ எங்களை இம்மை வாழ்வினின்று அகற்றி விடுகின்றாய், ஆனால் நாங்கள் இறந்த பின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தெழச் செய்வார். ஏனெனில் நாங்கள் இறப்பது அவருடைய கட்டளைகளின் பொருட்டே என்று கூறினார். அவருக்கு பிறகு மூன்றாம் அவரை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக தம் நாக்கையும் கைகளையும் அவர் துணிவுடன் நீட்டினார். நான் இவற்றை விண்ணக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அவருடைய சட்டங்களுக்காக நான் இவற்றை பொருட்படுத்துவதில்லை. அவரிடமிருந்து மீண்டும் இவற்றை பெற்றுக்கொள்வேன் என நம்புகிறேன் என்று பெருமிதத்தோடு கூறினார். அவர் தம் துன்பங்களை பொருட்படுத்தவில்லை. எனவே மன்னனும் அவனோடு இருந்தவர்களும் இந்த இளைஞனின் எழுச்சியை கண்டு வியந்தார்கள். அவரும் இறந்த பின் நான்காம் அவரை அவர்கள் அவ்வண்ணமே துன்புறுத்தி கொடுமைப்படுத்தினார்கள். அவர் இறக்கும் தருவாயில் கடவுள் மீண்டும் உயிர்த்தெழச் செய்வார் என்னும் நம்பிக்கை எனக்கு இருப்பதால் மனிதன் கையால் இறக்க விரும்புகிறேன், ஆனால் நீ வாழ்வு பெற உயிர்த்தெழ மாட்டாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவரே, உமது உருவம் கண்டு நான் நிறைவு பெறுவேன். திருப்பா 17. உருவம் கண்டு நான் நிறைவு பெறுவேன்.
சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. சகோதர சகோதரிகளே, இறுதியாக எங்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடையே விரைந்து பரவி புகழ் பெற்றது. அதுபோல அது எங்கும் பரவி புகழ் பெறவும் தீயோர் பொல்லாதவர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படவும் வேண்டுங்கள். ஏனெனில் நம்பிக்கை எல்லாரிடமும் இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிடமிருந்து காத்தருள்வார். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் செய்கிறீர்கள், இனியும் செய்வீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். கடவுளின் அன்பையும் கிறிஸ்துவின் மன உறுதியையும் அடைய ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை தூண்டுவாராக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாசகம். ஆண்டவரே,
மாற்றி உமக்கே. அதிகாரம் 20 திருவசனங்கள் 27 தொடங்கி 38 உயிர் தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மனமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2-3 சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும் போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர், ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும் போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அவர் ஆண்டவரை ஆப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குட் மார்னிங் எல்லாருக்கும். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக, இந்த காலை பொழுதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நற்செய்தியெல்லாம் பெரிய பிரச்சனையான நற்செய்தி. வடிவாக இன்றைய முதலாம் வாசகத்தையும் இந்த நற்செய்தி வாசகத்தையும் நீங்கள் அவதானித்திருந்தால், இன்றைக்கு 7 முதலாவது வார்த்தை மக்கபியர் புத்தகத்திலிருந்து, 7 எப்படி கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய தூய்மையை மதித்து தங்கள் வாழ்வு அழிந்து போனாலும், தாங்கள் இறந்து போனாலும் பரவாயில்லை என்று தங்களை தியாகம் செய்தவர்களை குறித்து இறைவார்த்தை நமக்கு போதித்தது. நற்செய்தி வாசகம் இன்னும் கொஞ்சம் மேலாகச் சென்று இயேசுவினுடைய வாழ்வு, இயேசுவினுடைய உயிர்ப்பு, இயேசுவினுடைய அவர் வாக்கு பண்ணுகிற மறுவாழ்வு, இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக அவருக்கு முன்னாலே வந்து நின்று ஒரு குழு கேள்வி கேட்டு தெளிவு பெற விரும்புகிறார்கள். சில இடங்களிலே இயேசுவிடம் பரிசேயர் சதுசேயர் கேள்வி கேட்கும் பொழுது பைபிள் இப்படித்தான் எழுதியிருக்கும், இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் என்று. ஆனால் இன்றைக்கு நற்செய்தி அப்படி அல்ல. இன்றைக்கு சின்சியராக, உண்மையாக, மெய்யாகவே
சில கருத்துக்களில் தெளிவு இல்லாதவர்கள் இயேசுவிடம் அந்த கேள்வியை கேட்க வருகிறார்கள். எனவே பைபிள் சொல்லுகிறது, உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சிலர் சதுசேயர். உயிர்த்தெழுதலை மறுக்கும் நம்ம வாழ்க்கை இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே முடிந்து விட்டால், மரணத்தை நாம் சந்தித்து விட்டால், அதுக்கு பிறகு ஒரு லைஃப் கிடையாது. அதுக்கு பிறகு மோட்சமும் இல்லை, நரகமும் இல்லை, உயிர்த்தெழுதலும் இல்லை என்கின்ற தப்பான சில அபிப்பிராயங்கள் அல்லது சில சிந்தனைகள் இயேசுவின் காலத்தில் இருந்தது. இன்றைக்கு இந்த நவம்பர் மாதம் மிகவும் பொருத்தமான வாசகம். உயிர்ப்பை குறித்து, மறுவாழ்வை குறித்து கேட்கப்படுகிற கேள்விகள். ஒரு தடவை ஐசாக் நியூட்டன் விஞ்ஞானியிடம் போய் அவருடைய மாணவர்கள் கேள்வி கேட்டார்களாம். என்ன கேள்வி என்றால், இந்த கிறிஸ்தவர்கள் இறந்து அவர்களை மண்ணோடு மண்ணாக புதைத்த பின்பு 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ அந்த மண்ணோடு மண்ணாக அவருடைய எலும்பு எல்லாமே அப்படியே அழிந்து போன பிறகும் ஆண்டவர் வந்து அவர்களை உயிர்ப்பிப்பாரே என்று ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே, இது எப்படி என்று ஐசாக் நியூட்டனிடம் விஞ்ஞானியிடம் அவருடைய மாணவர்கள் கேள்வி கேட்டார்களாம். அதற்கு விஞ்ஞானி ஒரு பதில் சொன்னாராம், எளிமையான ஒரு பதில். அவர் சொன்னாராம், ஒரு இரும்பு துண்டை எடுத்து அதை எவ்வளவுக்கு சிறிதாக தூள் தூளாக்க முடியுமோ அதை தூளாக்குங்கள் என்று மாணவர்களிடம் சொன்னாராம். எனவே அவர்கள் ஒரு இரும்பு துண்டை எடுத்து நல்லா மிஷினில் போட்டு எப்படியோ போட்டு நல்லா தூள் தூளாக்கி கொண்டு வந்தார்களாம். இப்பொழுது அவர் சொன்னாராம், நிலத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மண் ஒரு பகுதியை எடுத்து இந்த தூள் தூளாக்கிய இரும்பு துண்டுகளெல்லாம் அந்த மண்ணோடு போட்டு நல்லா பிசையுங்க, நல்லா பிணைஞ்சு எடுங்க. மாணவர்கள் அப்படியே செய்தார்களாம். அதுக்கு பிறகு விஞ்ஞானி சொன்னாராம், இப்பொழுது இந்த மண்ணோடு மண்ணாக பிணையப்பட்டுள்ள பிசையப்பட்டுள்ள நுண்ணிய தூள்களாக்கப்பட்டுள்ள இந்த இரும்பு துண்டுகளை எனக்கு திரும்ப கொடுங்க. மாணவர்கள் கேட்டாலும், அது எப்படி புரியும், எப்படி முடியும், ஒரு பெரிய மண்ணுக்குள்ள ஒரு சின்ன இரும்பு துண்டை தூளாக்கி பிணைஞ்சாச்சு, அது திரும்ப எப்படி வரும்? விஞ்ஞானி சொன்னாராம், சிம்பிள், ஒரு காந்த துண்டை எடுத்து மாணவர்களிடம் கொடுத்து சொன்னாராம், இந்த காந்த துண்டை இந்த மண்ணுக்குள்ள போட்டு உருட்டுங்க. எனவே மாணவர்கள் அந்த காந்த துண்டை மண்ணோடு போட்டு அங்கு மெங்கும் பிணைய பிணைய சின்ன 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 நுண்ணிய தூள்களாய் மண்ணோடு மண் கலந்திருந்த இரும்பு துண்டுகளெல்லாம் அப்படியே காந்தத்தோடு வந்து விட்டது. எடுத்து பார்த்தா அவ்வளோ அப்படியே காந்தத்தில் இருக்கு. விஞ்ஞானி சொன்னாராம், சாதாரண இந்த சின்ன காந்த துண்டுக்கு மண்ணோடு மண்ணாக கண்ணுக்கு தெரியாமல் தூள் தூளாக்கப்பட்ட இந்த இரும்பு துண்டுகள் எல்லாம் அப்படியே சேர்த்தெடுத்து நமக்கு திரும்ப கொடுக்க முடியுது இல்லையா? இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவனுக்கு, இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கிய ஆண்டவனுக்கு மண்ணோடு மண்ணாக அழிந்து போன மனுஷ எலும்புகளை திரும்பவும் அவனை உயிர்ப்பிக்க தேவனுக்கு சக்தி உண்டு என்று சொன்னாராம். இன்றைக்கு நற்செய்தியில் சதுசேயர் இயேசுவிடம் வந்து கேள்வி கேட்கிறார்கள். இந்த சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பரிசேயர்கள் கூடுதலாகவே ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், ஆன்மீக காரியங்கள். சதுசேயர்கள் அறிவுபூர்வமான எண்ணங்கள் சிந்தனைகளிலே ஈடுபட்டவர்கள். எனவே பரிசேயர்கள் உயிர்ப்பை நம்பினார்கள், சதுசேயர்கள் நம்பவில்லை. ஏனெனில் அவர்கள் அறிவுபூர்வமாக யோசிக்கிறவர்கள் என்கிற ஒரு கணிப்பு. எனவே இயேசுவிடம் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ஒரு பெண் 7 சகோதரர்கள், முதலாவது திருமணம் நடந்தது, கணவன் இறந்து விட்டான். 2வது திருமணம் நடந்தது, கணவன் இறந்து விட்டான். 3வது திருமணம் நடந்தது. இப்படியாக 7 பேரும் இறந்து விட்டார்கள். உயிர்ப்பின் போது
அவர்கள் எவ்வளவு நுணுக்கமாக இந்த கேள்வி இயேசுவிடம் கேட்கிறார்கள். உயிர்ப்பின் போது இப்பொழுது அந்த பெண்ணும் உயிர்ப்பாள், இந்த ஏழு பேரும் உயிர்ப்பார்கள். இப்போ இந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பாள்? ஆண்டவர் சிரிச்சிருப்பார் அந்த கேள்வியை பார்த்து. அவர்களுடைய கேள்வி நியாயம், ஏனெனில் அவர்கள் உயிர்ப்பை நம்பாதவர்கள். எனவே இயேசுவிடம் கேள்வி கேட்டார்கள், அப்படி உயிர்ப்பு என்று ஒன்று இருந்தால் இந்த சூழலுக்கு நீர் என்ன பதில் சொல்லுகிறீர்? எனவே இயேசு அழகான தெளிவான ஒரு போதனையை கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த போதனை எங்கள் எல்லாருக்கும் பொருந்தும். ஆண்டவர் ரெண்டு விஷயத்தை அவர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்குள்ள மட்டும்தான் காசு, பணம், பொருள், வீடு, வாசல், கல்யாணம், நல்லது கெட்டது எல்லாமே இந்த உலகத்துக்குள்ளே மட்டும்தான். இந்த உலகத்தை விட்டு நாம் போனதுக்கப்புறம் அங்கே சாமத்திய கல்யாணமும் இல்லை, ரெண்டாம் கல்யாணமும் இல்லை, பர்த்டே ஃபங்க்ஷனும் இல்லை, வீடு குடி போகிற ஃபங்க்ஷனும் இல்லை, அங்கே எதுவுமே கிடையாது. அங்கே இருப்பதெல்லாம் நீங்கள் எல்லாரும் வானதூதர்களைப் போல் இருப்பீர்கள். யூ வில் ஆல் பி லுக்கிங் லைக் ஏஞ்சல்ஸ். நீங்கள் சம்மனசுகளாய், இன்றைக்கு அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வானத்தூதர்களைப் போல் இருப்பீர்கள். எனவே இயேசு பரிசேயர் சதுசேயருடைய சந்தேகங்களை எல்லாம் சேர்த்து இப்பொழுது அவருக்கு அருகிலே இருக்கிற சீடர்களுக்கும் போதிக்கிறார். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே மனுஷன் எவ்வளவு போராடுகிறான், ஒருபடி சோற்றுக்கு, ஒருவேளை உணவுக்கு. இன்றைக்கு மனுஷன் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகிறான். சிலருக்கு அந்த கஷ்டம் தெரியும், சிலருக்கு அந்த கஷ்டம் தெரியாது. காசு பணத்தோடு இருக்கிறவனுக்கு பசி என்றால் என்னென்று தெரியாது. உண்மையாகவே பசி பட்டினியோடு இருக்கிறவனுக்கு வாழ்க்கையினுடைய போராட்டம் தெரியும். எனவே இந்த உலகத்திலே ஒவ்வொரு நிமிஷமும் மனுஷர்கள் போராடுகிறார்கள். எனவே ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? இந்த உலக போராட்டத்தையும் இந்த உலகத்துக்கு பின்பு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையையும் ஆண்டவர் இப்பொழுது சேர்க்கிறார். அவர் கொடுக்கிற பதிலை கவனியுங்கள். சேர்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்திலே பரிசேயர் சதுசேயருக்கு சொல்லுகிறார், சீடர்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். இன்றைக்கு கடவுள் என்றால், கடவுள் என்றால் மனுஷன் கடவுளை தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெளியே தான் வைத்திருக்கிறான். இதுதான் இயேசுவின் காலத்தில் அவர்கள் செய்த பெரிய பிழை. எருசலேம் தேவாலயத்தில் கடவுள், பரிசுத்த வேதத்தில் கடவுள். எனவே கடவுளை எவ்வளவுக்கு உயர இடத்தில், உயர்ந்த இடத்தில் வைக்க முடியுமோ, அதனால்தான் பழைய ஏற்பாட்டு நூல்களில் எல்லாம், சங்கீதங்களில் எல்லாம் ஆண்டவரை மலை உச்சிகளில் வைத்தார்கள். சங்கீதக்காரன் கூட சொல்லுகிறான், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துவேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவர் இருக்கிற இடம். எனவே கடவுளை என்ன செய்தார்கள்? தங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருந்து வெளியே வைத்து ஆராதித்தார்கள். எனவே இயேசு திருத்த வந்த ஒரு பெரிய கரெக்ஷன், அவர் செய்ய வந்த பெரிய கரெக்ஷன், ஆண்டவரை அங்கே அல்ல, கடவுளை உள்ளே வாழ்வுக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே இன்றைக்கு ஆண்டவருடைய பதில், அவருடைய கேள்வியை இயேசு ஆராயவில்லை. கல்யாணம் நடக்குமா நடக்காதா, யாருக்கு பஞ்சாதி யாருக்கு புருஷன், அதை ஆராயவில்லை. ஆண்டவர் சொன்னார், மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்விலே நானும் நீங்களும் சம்மனசுகளாய் வானத்தூதர்களாய் இருப்போம். அடுத்த பதில் சொல்லுகிறார், கடவுள் என்பவர் இன்றைக்கு செத்த கடவுள் அல்ல, மரித்த கடவுள் அல்ல, இறந்த கடவுள் அல்ல. நீங்கள் இறப்பை குறித்து ஆய்வு செய்வதற்கு இன்றைக்கு நானும் நீங்களும் விசுவாசிக்கிற கடவுள், வாழுகிற கடவுள், உயிருள்ள கடவுள். எனவே கடைசி பதில் இயேசு சொல்லுகிறார், இதோ இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே என்ன சொல்லி இருக்கிறார்,
அப்ரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். எனவே அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழும் கடவுள். இதுதான் எங்களுடைய விசுவாச பயணத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை. இன்றைக்கு நானும் நீங்களும் கடவுளை தேடுகிறோம், விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்கிறோம், போராடுகிறோம், பல காரியங்களுக்காக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகிறோம். இந்த கஷ்டத்துக்குள்ளே, போராட்டத்துக்குள்ளே, இந்த பயணத்துக்குள்ளே, இந்த வாழ்வினுடைய சிக்கல்களுக்குள்ளே இன்றைக்கு ஏன் பலர் உடைந்து போகிறார்கள்? ஏன் பலர் தங்கள் நம்பிக்கை இழந்து போகிறார்கள்? ஏன் பலர் இன்றைக்கு வாழ்க்கையிலே சோர்ந்து போய்விட்டார்கள்? ஏன் பலர் இன்றைக்கு வாழ்க்கையிலே முன்னேறாமல் இருக்கிறார்கள்? காரணம், நாம் நினைக்கிறோம் இந்த போராட்டம் என்னுடையது மட்டும் என்று. அதுதான் இல்லை. என்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு உயிருள்ள கடவுளோடு சேர்ந்தது, வாழும் கடவுளோடு சேர்ந்தது. எனவே ஆண்டவர் சீடர்களுக்கும் தன்னுடன் கேள்வி கேட்ட சதுசேயருக்கும் பதில் கொடுக்கிறார். நீங்கள் இன்னமும் கடவுளை உங்களை விட்டு வெளியே வைத்திருக்கிறபடியினாலே அவர் இறந்த கடவுள் என்று நினைக்கிறீர்கள். கடவுள் வெளியே அல்ல. நம்ம திரும்ப திரும்ப கடவுள் என்று ஏன் சொல்லுகிறோம்? தமிழ் இலக்கியத்தில் கடவுளுக்கு பதில் சொல்லுகிறது எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருப்பவர். அதான் கடவுள், கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவர். ஆனால் அவர் இருக்கிற இடம் எனக்குள்ளே, என் வாழ்வுக்குள்ளே. எனவே இன்றைக்கு எனக்கு ஒரு போராட்டம், எனக்கு ஒரு சவால், எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு துன்பம், எனக்கு ஒரு வியாதி, எனக்கு ஒரு கஷ்டம் என்று வருகிற பொழுது கடவுளை நான் எனக்குள் இருக்கிற தேவனாய் காண வேண்டும். இதுதான் இயேசு சீடர்களுக்கு போதிக்கிறார். எனவே இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய பாதத்துக்கு வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் கடவுள் உண்மை, அவர் மரித்தவர்களின் கடவுள் அல்ல, வாழுகிற கடவுள். எனவே நீங்களும் உங்கள் விசுவாச பயணத்தில் ஒரு சுவையை, அர்த்தத்தை, ஆழத்தை நீங்கள் பெற விரும்பினால் உங்கள் பயணத்திலே ஆண்டவரை உங்களுக்குள்ளே காணத் துடியுங்கள். போன ஞாயிற்றுக்கிழமையினுடைய வாசகமும் இதுதான், கடவுள் மனுஷனை தேடுகிறான், மனுஷன் கடவுளை தேடுகிறான். சக்கையும் மரத்திலிருந்து இயேசுவை பார்க்க விரும்பினான், இயேசு சக்கையினுடைய வீட்டுக்குள்ளே வர விரும்பினான். இரண்டு துருவங்களாய் இருந்தது இப்பொழுது சந்திக்கிறது. ஆன்மீகம் என்பது கடவுளை தேடுகிற மனுஷனும் மனுஷனை தேடுகிற கடவுளும் சந்திக்கிற இடம்தான் உண்மையான ஆன்மீகம். எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சந்திப்பு. சந்திப்பு என்பது ஒரு லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவரை வாழ்க்கைக்குள்ளே சுவையுங்கள், அனுபவியுங்கள். அவர் இருக்கிற கடவுள். அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் உங்கள் தேடல்களில், உழைப்பில், கஷ்டத்தில், போராட்டத்தில், கல்வியில், எதிர்காலத்தில், உங்களுடைய துன்பங்களில், வேதனைகளில் நீங்கள் ஒரு நொடி கூட தளர்ந்து, உடைந்து, சோர்ந்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் வாழும் கடவுள் உங்களோடு, உங்களுக்குள்ளே இருக்கிறார். உயிருள்ள கடவுள் என்னோடு, எனக்குள்ளே இருக்கிறார். இதுதான் இயேசு இன்றைக்கு சீடர்களுக்கு கொடுக்கிற போதனை, உங்களுக்கு கொடுக்கிற போதனை, எனக்கு கொடுக்கிற போதனை. எனவே எங்கள் விசுவாச பயணத்தில் இன்னும் கொஞ்சம் சுவை உருவாகட்டும், இன்னும் கொஞ்சம் அர்த்தம் உருவாகட்டும், இன்னும் கொஞ்சம் ஆழம் உருவாகட்டும். எப்படி? ஆண்டவரை புத்தகத்துக்குள்ள, பைபிளுக்குள்ள, நற்கரணைக்குள்ள பூட்டி வைக்காதீங்க. என்னோடு இருக்கிறார். பைபிளுக்குள்ள இருக்கிறவர் என்னோடு இருக்கிறார். நற்கரணைக்குள்ள இருக்கிறவர் என்னோடு இருக்கிறார். இந்த தேவாலயத்துக்குள்ள இருக்கிறவர் என்னோடு இருக்கிறார். அப்படி ஒரு விசுவாசத்தில் நாம் பயணிக்கிற பொழுது நம்முடைய வாழ்வுக்குள்ள எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதத்தை, பலத்தை, அர்த்தத்தை நாம் கண்டு கொள்ள முடியும். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாச அறிக்கை எடுத்துச் சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், மனமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர்,
இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மளுக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கனிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்ஜியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின் படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வல பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவரே ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். ஆண்டவர் பாதம் நமது வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். தூய ஆவியின் துணையோடு இறை திருவிழத்திற்கு அமைய திருவவையை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்துள்ள திருத்தந்தை மற்றும் எல்லா துறவுநிலை பணியாளர்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து என்றும் அவர்கள் இறையாட்சியின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்திட நிறைவரம் ஈர்ந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டிற்காக மன்றாடுவோம். மூவரு இறைவனின் அன்பும் அருளும் நட்புறவும் நாட்டில் பொழியப்படுவதாக எனும் வார்த்தைக்கு ஏற்ப மக்களின் உள்ள குமுறல்கள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர் துளிகள் அனைத்திலும் நீரே கூட இருந்து மக்களின் வாழ்வில் விடியலை உருவாக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம் சமூகத்திற்காக மன்றாடுவோம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள் எனும் இறைவாக்கினர் யோவேலின் வார்த்தைக்கு ஏற்ப நாம் வாழும் சமூகத்தில் அயலாரின் துன்பத் துயரத்திலும் தேவைகளிலும் நான் என்றும் வாழாமல் நாம் என்றும் வாழ்ந்து முகமலர்ச்சியுடன் பிறரன்பில் நிலைத்திருக்க ஆன்ம உடல் உள சக்தியை தந்தருளும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக மன்றாடுவோம். அன்பின் தந்தாய், சமூகத்தில் பல்வேறு காரணங்களால் ஒதுக்கப்பட்டு தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய அன்றாட தேவைகளை நீர்தாமே நிறைவு செய்து அமைதியான ஓர் வாழ்க்கை சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் சொந்த தேவைகளுக்காகவும் வாழும் உயிருள்ள கடவுளிடம் ஜெபிப்போம். வெளிப்படையாக உமது பாதம் வைத்து ஜெபங்களையும்
நம் வாழ்வுக்குள்ளே வெளியே சொல்ல முடியாமல் மனங்களுக்குள் புதைந்து கிடக்கும் எல்லா ஜப தேவைகளையும் கண்ணோக்கி பார்த்து உம் சித்தம் போல எங்களுக்கு நிறைவேற்றி தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பாந்தவர்களே, நானும் நீங்களும் ஒப்பு கொடுக்கிற இந்த பரிசுத்த பலி நம் விண்ணக தொந்தை கேட்டதாகும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர், தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்களும் பற்றன்புடன் அதில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே நாங்கள் வானதுதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே,
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மையானை திட்கமூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு பிறந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கேடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருவு நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டே உமக்கு நன்றி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கொண்டருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் செங்கலாயர் நோயல் இமானுவல் எல்லா திருநிலையினராகியவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்த புனிதர் ஆகியனவருடன் தங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எல்லாவற்றையும் கடந்து நமக்குள் வாழும் உயிருள்ள வாழும் தேவனை நமக்கு எப்போதும் காட்டிய இயேசு நமக்கு சொல்லி தந்த ஜெபத்தையும் பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் நம்மேற்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, உயிர்ப்பின் சக்தியாகிய அமைதியை உம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தீர். அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த உமக்குள் பெறக்கூடிய வாழ்வை எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் நாட்டிற்கும் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர், உயிருள்ள கடவுளாய் நம்மோடு வாழும் இறைவன். இந்த விருந்து கழைக்கப்பட்டுள்ள நாங்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உமை மன்றாடி நிற்கின்றோம்.
இவ்வாறு உமது ஆவியாரின் பொழிவினாலே நாங்களும் விண்ணகாற்றல் பெறவும் உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.